நீங்க என்ன புருஷா தொழில்நுட்பத்தை சொல்ல போறீங்க புரியல அப்படி என்ன கேக்குறேன் நல்ல கேள்வி அந்த காலத்துல எப்படி எல்லாம் வியாபாரம் செஞ்சு வந்தாங்க பெரிய வியாபாரம் ஏத்தை அரிசி வியாபாரம் பண்ணாங்க ஏத்தம் அது என்ன தெரியாதானே ஏத்தமே தெரியாது 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 அதான் ஏத்தம் இல்லாம இருக்குறாங்க ஆமா ஆமா இப்போ இந்த மாதிரி ஒரு நிலம் இருக்கும் இந்த மாதிரி பள்ளத்துல ஒரு பள்ளத்துல தண்ணி இருக்கு தண்ணி பள்ளத்துல இருக்கும் இந்த ஒரு கவ்வை கொம்பு பெரிய கவ்வை கொம்பா நட்டு அதுல ஒரு குருக்கு ஒரு படி மாதிரி வச்சு பிடிக்கிறதுக்கு ஒரு கொம்பு நட்டு அது மேல ஒருத்தர் ஏறி நடப்பாரு அது சால் கட்டிருப்பாங்க கீழே வந்து ஒரு தண்ணி அடிப்பாரு அட கொண்டு கொண்டு குடிப்பாரு அப்படியே நீங்க மேல வந்து தண்ணி பாயும் நீங்க ஒரு 5 சென்ட் முளகா நட்டுப்பாங்க இப்போ நாங்க பைப் வச்சு அப்படியே மேல விட்டுக்குறோம் இன்னும் வசதி இல்ல இப்ப கிடையாது அந்த காலத்துல இப்படி கஷ்டப்பட்டாங்க அப்ப என்ன பண்ணாங்க கவல ஓட்டி பை செய்தாய் எல்லக்கடியேலா கவல மட்டும் ஓடி எலையே எல்லக்கடியேலா கவலை ஓட்ட ஆரம்பிச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டோம் மணி 2 மணிக்கு விடியாலத்துல 2 மணி 2:30 க்கு எழுந்திருக்கணும் விடியாலமே கவலை போய் பூட்டணும் ஓட்டணும் அட்டை இறக்கணும் அதுக்கப்புறம் மாட்டை அவுத்து ஏர் ஓட்டி பிடிக்கணும் ஏர் ஓட்டணும் ஏர் ஓட்டி மறுபடியும் அந்த மாட்டை விட்டுட்டு அப்புறம் மறுபடியும் கவலை பூட்டி இறக்கணும் ஏர் காலுக்கு தண்ணி விட்டு வரணும் எவ்வளவு கஷ்டப்பட்டோம் அதுக்கப்புறம் தொழில்நுட்பம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா கிடைச்சது அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் ஆயில் இன்ஜின் வாங்கி தொழில்நுட்பம் வர வர ஆயில் இன்ஜின் வந்துச்சு அந்த இன்ஜின் தான் பாத்துக்கணும் தெரியுது எங்களுக்கு அத வயசானா சுத்த முடியல அதுக்கப்புறம் டீசல் விலை ஏறிக்கினே இருக்குது அதுக்கப்புறம் அரசாங்கம் பார்த்துச்சு தொழில்நுட்ப விவசாயிகளுக்கு இலவசமே மோட்டார் போட்டு சர்வீஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கம்பா நட்டு பொட்டி சர்வீஸ் கொடுத்தாங்க அதுக்கு நம்ம விவசாயிகள் பயந்தாங்க அம்மா என்ன சொல்லுங்க டேய் தம்பி மேலாம் ஒயர் இழுத்து வச்சுக்கிதாண்டாப்பா அந்த வயல மாடுகள் ஓட்டி போவாத கவலை ஓட்டிட்டே வந்துரு ஓட்டி ஏற்பறிச்சுட்டு வந்துரு தாயல் மோட்டார் விவசாயம் திடீர்னு காயல் போயிடுது பேக்கிங் லேடா போட முடியல பைப்ப அந்த தண்ணி மேல ஏறனா மோட்டர் மேல தூக்கி வைக்கணும் கீழே இறங்கனா சேரத்துல கொண்டு போய் உள்ள போனா எடுக்காது இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சு இப்ப தண்ணிக்குள்ளேயே மோட்டார் தண்ணி பட்டா மோட்டார் காயல் செஞ்சு இப்ப தண்ணிக்குள்ளே மோட்டார் இதெல்லாம் தொழில்நுட்பம் தானே சொல்லும் பார்த்தா தெரியுது இதெல்லாம் இப்படி தொழில்நுட்ப மோட்டார்ல ஒரு பைப்ப ஓஸ் பைப்ப கருப்பு பைப்ப ஒரே கயிறு கட்டி அப்படியே விட்டுலாம் இடையில வந்து பம்பு அது இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அந்த மாதிரியான தொழில்நுட்பம் இப்ப வந்துடுச்சு இப்ப இப்படிப்பட்ட விவசாயம் மாடு கட்டி போரடித்தால் மாளாதே சன்னல் என்று ஆணை கட்டி போராடித்தான் மேல அதிகாரிக்கு தொழுது பின்னாடி போறோம் ஒரு மேல அதிகாரி கிடையாது இப்ப நாம கடவுள் இந்த உலகத்தை படைச்சாராம் படைச்சு முதல்ல ஆரம்பிச்ச தொழில் என்னன்னா அதுதான் விவசாய தொழில் இந்த விவசாய தொழிலுக்கு முதலாளி யாருன்னா கடவுள் என்ன முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி கண்டுபிடிக்கப்பட்ட
தொழில் தான் விவசாய தொழில். இப்ப இவ்வளவு சொல்லிக்கணும் வரீங்களே, இன்னைக்கு என்னதான் சொல்ல போறீங்க? அதுதான் இன்னும் புரியல எனக்கு. அதான் யோசனையா இருக்கு. புதுசா பழசா சொல்றீங்க, புதிய திட்டம் ஒண்ணு வருது. தமிழக வேளாண் மக்களை என்ன நமக்காக சொல்ல வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி, இந்த தமிழகத்துல ஒரு அற்புதமான வேளாண்மை அற்புதமா செயல்பட்டு வருது. அதுல நம்மளுடைய விழுப்புரம் மாவட்டம் அது அற்புதம். விழுப்புரம் மாவட்டம் நம்மளுடைய மயில வட்டாரம் அப்படி அதிகாரி வந்திருக்காங்க. எல்லா துறை அதிகாரிகளும் வந்திருக்காங்க. அது ரொம்ப பெரிய சிறப்பு. இன்னைக்கு ஒரு விழா உழவர் பெருவிழாவா நடக்குது. இது நம்ம தொழிலுக்கான ஒரு விழா. இந்த விழாவில் இன்னைக்கு என்ன சொல்ல போறோம்? தமிழக அரசின் வேளாண்மை திட்டம் சொல்வது கேளுங்க. தமிழக அரசின் வேளாண்மை திட்டம் சொல்வது கேளுங்க. அதை தரமாய் புரிந்து விரதாய் அறிந்து பயன் தரவாறு. விவசாயிகள் தண்ணீரை சிக்கனமா பயன்படுத்துவ வகையில பிரதம மந்திரி வேளாண் பாசன திட்டம் என்ற திட்டத்திற்கு மத்திய அரசு மாநில அரசு இணைந்து மானியம் வழங்குறாங்க. மானியம் கொடுக்குறாங்க. ஆமா ஆமா. இந்த தண்ணீர் ஏன்னா நம்ம நினைச்சா வானத்துல மழை மழை பெய்யும். நெல்லு பயிர் வச்சிருக்கிறோம். ஏற்ப நாங்க மழை எதிர்பார்த்தேனே கலக்கற மழை பெஞ்சா ஓட்டினாலே பாத்துக்கறோம். நாத்து ஆடி ஆவணியில விட்டு விட்டு நாத்து 50 நாள் 60 நாள் முத்தி கிடக்கும். மழை வரல மழை வரல என்ன பண்றது? எதிர்பார்த்து நடக்கூடாது கூடாது. ஆகையால மழை வரல அதுக்கு தகுந்த மாதிரி பயிர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா தண்ணீர் எப்பேற்பட்டது அவசியம் சொல்லி அதுவும் வள்ளுவர் சொல்றாரு. அதுவும் சொல்லிட்டாரா? துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவு மழை. அது வள்ளுவர் சொல்ல துப்பாக்கி படம் விஜய் தக்க உணவுப் பொருட்களை விளைவித்து தருவதோடு தானவோர் உணவாக இருப்பது மழையாகும். விவசாயம் பயிர் வைக்கிறதுக்கு மழை நீர் அவசியம். பயிர் வச்சு சமையல் செய்யறதுக்கு தண்ணீர் அவசியம். சமையல் செஞ்சு சாப்பாடு போடும்போதும் தண்ணீர் ஒரு பாக்கி வருது. அதுவா உணவா? தாகத்தை ஒரு சொம்பு தண்ணி குடுத்தோம்னா 1 மணி நேரம் பசியே தாங்கும். அது அதுவே உணவு. அப்படிப்பட்ட தண்ணி நம்ம தண்ணீரை நம்ம எவ்வளவு சிக்கனமா படுத்தணும், சிக்கனமா பய அதை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி, இதுக்காக நம்ம வேளாண்மை துறையில என்ன சொல்றாங்க, கரும்பு தென்னை வாழை மாப்பழம்
இப்படி நெல்லி கொய்யா இப்படிப்பட்ட பயிர்களை தண்ணீருக்கு தகுந்த மாதிரி பயிர் வச்சுக்கலாம். அது நமக்கு தான் தெரியும். உளுந்து மணிலா நல்லா இப்ப நிறைய உளுந்து விதைச்சிருக்காங்க. ஆமா அழகா இருக்குது பாக்க பாக்க. அதனால அதுக்கு அதுக்கு தண்ணி பாசறதுக்கு இங்கிறத நிறைய ஒரு அரை கிலோமீட்டர் நிலத்துல போனோம். மோட்டார் விட்டோம்னா காவாயிலே தண்ணி முடியல. அதுக்கு நேரம் போதல. அதுக்காக நம்ம வேளாண்மை துறையில என்ன கொடுக்கறாங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா கழிப்பின பாசனம் அமைக்க நம் மத்திய மாநில அரசாம் மல்லி வழங்குது நாம் மல்லிய பயிரை செய்திடலாம். தகவலை சொல்லிவிட்டு நீங்க இந்த மாதிரி பயிர் வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்றதுக்காக வரல. வேளாண்மை பாசனம் போடு தெளிப்பு நீர் பாசனம் போடுன்னு நாங்க எல்லாம் பணமா வச்சுக்கிறோம். நாங்க எதாவது மான மழை இல்லாத கஷ்டப்பட்டு கிடக்கிறோம். அதுக்குள்ள நாங்க எங்க போறது எல்லாம் சொல்றதுக்கு வந்துடுறீங்க. நீங்க வெறுமனா சொல்ல எங்களுக்கு செலவு வைக்கிறதுக்கு தான் வருது. நீங்க வெறுமனா சொல்ற பழக்கம் நம்முடைய வேளாண்மை துறைக்கு கிடையாது. அது அழகா ஆதாரபூர்வமா அதுக்கு பாசன கருவிகள் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட கம்பெனிகளிடமிருந்து சிறு குறு விவசாயிகளுக்கு 100% மானியத்துல நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் இந்த பிரதம மந்திரி கௌரவ ஊக்கத்தொகை 2000 ரூபாய் பணம் போட்டாங்க. அந்த அக்கௌண்ட் நகலை இணைச்சா கூட போதுமானது அப்படின்னு சொல்லி விண்ணப்பிக்கலாம். பைப்புக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்ப நிறைய விவசாயிகள் வாங்கி இருக்கிறாங்க. இன்னும் யாராவது வாங்கலையா அப்படின்னு சொன்னா அதுக்கு நாம உடனே விண்ணப்பிக்கணும். யார பாக்கணும் அதுக்கு யார பாக்கணும் என்ன செய்யணும் செய்யணும் சொல்றேன் பாருங்க. ஏற்பாடு அதுக்கப்புறம் அதுக்குண்டான ஏற்பாடு பண்ணி உடனே பார்த்தா வண்டி வந்து நிக்குது.
பைப்பு நிறைய பைப்பு வந்துருச்சு. நீங்க வாங்க இறக்கிங்க. நம்மளுடைய நிலத்துக்கு எத்தனை பைப்பு வேணுமோ அப்படியே முழுசும் இலவசமா கொண்டாந்து கொடுத்தாங்க. இது நம்ம பயன்படுத்தணுமா இல்ல? பைப்புல செட் பண்ணி கூட காட்டுறாங்களா? செட் பண்ணி காட்டுறாங்க. அது அதிகாரி வந்து அதை முழுமையா ஏதாவது ஒரு பொருளுக்கு குறையா இருந்தா கூட அவங்களுக்கு பணம் அனுப்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அது அதிகாரியும் வந்து அதை செக் பண்றாங்க. சரி என்ன சரி அதை சரி பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க. ஆகையால இதுதான் நுண்ணீர் பாசனம். நுண்ணீர் பாசனத்துல எவ்வளவு கட்ட இருக்கு? ஆமா, சொட்டு நீர் பாசனம், தெளிப்பு நீர் பாசனம் போன்ற கருவிகளை நாம் அந்த பைப்பை எல்லாம் இலவசமா பெற்றுக் கொள்ளலாம். இதுக்குண்டான தகுதி உடைய விவசாயிகள் இன்னைக்கே விண்ணப்பிக்கலாம். சரி ஆமா அண்ணே, கிணறு இருக்குது, பாசனம் இருக்கிறதுக்கு சொன்னீங்க. ஆமா, எங்களுக்கு வந்து கொள்ளுமோடு நல்லா இருக்குது, ஒரு 3 ஏக்கர் 4 ஏக்கர் இருக்குது. அது சரி, அதுக்கு வந்து கிணறு கிடையாது, மோட்டர் கிடையாது, தண்ணி பாசத்துக்கு எதுவும் கிடையாது. அதுக்கு என்ன வேளாண்மை துறையில என்ன சொல்றீங்க சொல்லுங்க? மானாவாரி நிலம் உள்ளவங்களுக்கு என்ன கொடுக்குறீங்க? அதுக்கு என்ன சொல்லுங்க அப்படின்னு கேக்குறேன். ஆமா அண்ணே, அதுக்கு திட்டம் இருக்குது. அதுக்கு இருக்குது சொல்றேன் பாரு. கஷ்டப்படும் ஏழைக்கெல்லாம் கை கொடுத்து உதவி நீடித்த மானாவாரி வேளாண்மை இயக்கம். தமிழ்நாடு அரசு இந்த ஆண்டு முதல் மானாவாரி பகுதியில் உள்ள விவசாயிகளை மேம்படுத்துவதற்காக 1000 ஹெக்டேர் அதாவது 2500 ஏக்கர் மானாவாரி நிலம் உள்ள கிராமங்களை ஒருங்கிணைத்து இந்த தொகுப்புகள் அனைத்து விவசாயிகளுக்கும் உயரிய மானாவாரி வேளாண்மை தொழில்நுட்பங்கள் மற்றும் இடுபொருள்கள் இதெல்லாம் 50% மானியத்துல கொடுப்பதற்காக கொடுத்து அந்த உற்பத்தியை பெருக்குவதற்காக அருமையான திட்டம் கொண்டு வந்திருக்கிறது. ஒரு 2 ஏக்கர் ஆகுது, அதுக்கு என்ன வழி சொல்லணும்? 1000 ஏக்கர் ஆகிறது, நான் என்னென்ன போறது? நீ எங்க போவோம்? 1000 ஏக்கர் 1000 ஒருங்கிணைச்சு அவங்க ஒருங்கிணைந்த பண்ணையாக அவங்க ஏற்பாடு பண்ணி அதுக்கு என்ன பண்றாங்க? நீர்வாழலாம் பெருகிடவே தடுப்பணை அமைச்சிடவும் கசிவி நீர் தொட்டை அமைக்க வேளாண்மை இயக்கம். நம்முடைய ஊரக வேலை வாய்ப்பு மூலமாவே அவங்க 10 பேர் 20 பேர் அனுப்பாங்க. வரப்பு அமைச்சுக்கணும்னா அவங்க பணம் போட்டுறாங்க. இதெல்லாம் மானாவாரி நிலம் உள்ளவங்களுக்கு நடக்குது. அது போல ஒவ்வொரு பஞ்சாயத்திற்கும் குழு அமைச்சிட வேண்டும். பண்ணை குட்டையை அமைக்க திட்டம் நீங்க உதவும். இந்த மானாவாரி நிலம் உள்ளவனுக்கு தடுப்பணை நீர்வளம் மேம்படுத்துவதற்காக இப்ப ஓட இருக்கும், அங்க தண்ணி போயிட்டே இருக்கும், போயிடும். அதுல ஒரு தடுப்பணை அமைச்சுக்கலாம். அங்க ஒரு தடுப்பணை கொஞ்சம் தேங்கி போச்சுன்னா பக்கத்துல இருக்கிற நிலத்தடி நீர் உயரும். அதே போல கசிவு நீர் கொட்டை, அதே போல கசிவு நீர், அந்த கசிவு நீரை ஒரு கொட்டை அமைச்சுக்கலாம். ஆமா ஆமா. அதுக்கப்புறம் பண்ணை குட்டை, விவசாயிகளுக்கு தேவையான அந்த மாணவர் நிலத்துக்குண்டான விதைகள், இந்த இடுபொருள்கள் 50% மானியத்துல கிடைக்குது.
பாதி விலையில. ஆமா இப்ப இவ்வளவு பேர் கொல்லுமாடு இருக்குது, திடீர்னு மழை வந்துருச்சு, உழவு ஓட்டத்துக்கு கூட பணம் இல்ல. ஒரு ஏக்கரா ஒரு ஏக்கரா உழவு ஓட்டம்னா 1000 ரூபாய் ஆகும் பொழுது. எங்கடா பொறுத்தன கஷ்டப்பட்டு இருந்தா, அதுக்கு உழவு ஓட்டத்துக்கு பாதி மானியம் நமக்கு 500 ரூபாய் பணம் கொடுக்குறாங்க. அதுக்கெல்லாம் நம்ம விண்ணப்பிக்கலாம். உழவு ஓட்டத்துக்கு கொடுத்து கேட்டா கொடுத்துறாங்க, அப்படியே பணத்தை கொடுக்க மாட்டாங்க. ஆமா அது அதுக்கு விண்ணப்பம் இருக்குது, அதை பூர்த்தி செய்து அதுக்கு உண்டான நிலத்தை திட்டம் எல்லாம் கொடுத்துட்டு நீடித்த மானாவரி மானாவரி நில உள்ளவங்களுக்கு தடுப்பணை, கசிவு நீர் குட்டை, பண்ணை குட்டை, அதுக்கப்புறம் உழவுக்கான உழவு ஓட்டுவதற்கான பாதி மானியம், பாதி மானியங்கள், அதுக்கப்புறம் இடிப்பொருள்கள், விதைப்பொருள்கள், அந்த பொருள் எல்லாம் நமக்கு 50% அற்புதமா கொடுக்கறாங்க. இந்த மானாவரி திட்டத்து மூலமா அது கிடைக்குது. மானாவரி நிலம் உள்ளவங்களுக்கு ஒரு 5-6 பயன்பாடு கிடைக்கும். அடேங்கப்பா, இதெல்லாம் நாம பயன்படுத்திக்கணும். இதெல்லாம் யார் வந்து இப்படி எல்லாம் கொண்டு வந்து சொல்றாங்க? யாருன்னே சொல்றாங்க. நம்ம வேளாண்மை துறையில தான் மேடை போட்டு மைக்க போட்டு நல்லா விவசாயிகள் அழகா இருக்கை போட்டு உட்கார வச்சு பந்தல போட்டு இந்த திட்டத்தை நல்லா சொல்றாங்க. இந்த மாதிரி தமிழக அரசு எந்த திட்டமும் இப்படி நம்ம வேற துறை எல்லாம் சொல்றாங்கன்னு சொல்றாங்க. நம்ம வேளாண்மை துறை அற்புதமா செஞ்சு வராங்க. அது போல அடுத்து இப்ப 2 திட்டம் சொல்லிட்டேன். ஆமா நல்லா கேட்டுன்னு வரீங்க. ஆகையால திட்டம் அடுத்து பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டம். அது என்ன பயிர் காப்பீடு திட்டம்? விவசாயம் பயிர் வச்சுட்டோம். ஆமா பயிர் வச்சுட்டு நல்லா கொஞ்சம் மழை பெஞ்சிச்சு அப்படின்னு பயிர் வச்சுட்டு நல்லா கதிர் வர நேரத்துல தண்ணியில தான் காயுது. தண்ணியில காய்ச்சிதான் போயிடும். அப்படி ஒரு அம்மா போய் பாக்குது, நிலத்தாண்ட பார்த்து அழுகுது. குறைஞ்ச விவசாயம், இந்த விவசாயத்தை விட்டு நிலத்துக்கு, அதாவது போய் நகரத்துல போய் வேலை பார்க்க முடியல, முடியல, பணம் சம்பாதிக்க முடியல, இதையும் விட முடியல. இந்த 2nd கட்டம்னா நான் கஷ்டப்படுறேனே, இப்படி பயிர் வச்சு கடன் வாங்கி பயிர் வச்சு இந்த பயிர் கதிர் வருவ நேரத்துல காயுது, என்ன பண்றதுன்னு போய் குழந்தைய வச்சு அழுகுது. அந்த அம்மா எப்படிதான் அழுகுது? ஆமா கொடுத்து
பல வகையில கடன் வாங்கி விவசாயம் பண்ணி அதை தகுதி வரும்போது ஒண்ணு மழையினால சேதமாகும், மழை அதிகமா பெஞ்சிடும், இல்ல மழை இல்லாம வறட்சினால சேதமாகும். இதுவும் வள்ளுவர் சொல்றாரு, கெடுப்பதும் கெட்டா இருக்கு தாரங்கு எடுப்பதும் இல்ல மழை. மழை பெஞ்சும் கெட்டுப்படும், மழை பெய்யாமே கெட்டுப்படும். அன்னப்பூச்சி இருக்குது சுத்தமா சாப்பிடுவோம், பூச்சிக்கொல்லியாலையும் பயிர் தாங்கிடும். இந்த மூன்று வகையான தாக்குதலுக்கு நம்முடைய அரசாங்கம் முடிவு பண்ணுது. இதுக்கெல்லாம் என்ன வழி இருக்குதா? இதுக்கதான் ஒரு அருமையான திட்டம் நம்ம அரசாங்கம் வேளாண்மை துறையில கொடுக்கறாங்க. பிரதம மந்திரியின் பை காப்பிட்டு திட்டம், பை காப்பிட்டு திட்டம், இந்த பயிர் வச்சு இந்த பயிர் மழையினாலையும் வறட்சினாலும் பூச்சி தாக்குதலாலையும் இந்த விவசாயம் பாதிக்கும் பொழுது அதுக்குதான் நிவாரண தொகை, காப்பீட்டு தொகை அப்படின்னு சொல்லி நம்ம வேளாண்மை துறையில கொடுக்கறாங்க. ஆமா, ஒரு ஏக்கரா நெல்லுக்கு பதிவு பண்ணா 27,000 கொடுக்கறாங்க. 27,000? ஆனா அதுக்கு நாம கட்ட வேண்டிய தொகை காஞ்சி விட்டா போய் கேட்டா 27,000 கொடுத்துருவாங்க. அப்படியே கொடுத்துருவாங்க, அந்த பயிர் காஞ்சிட்டா போய் கேட்டா அப்படியே இப்படி எல்லா பயிர்களுக்கும் காப்பீடு எல்லா பயிருக்கும் எல்லாருக்கும் கொடுக்கறாங்க. நினைச்ச மாதிரி போய் கேட்டா அப்படி என் பயிர் காஞ்சி போச்சியா பண்ண முடியாது, பணம் கொடுங்க அப்படின்னு கேட்டா கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு நாம என்ன பண்ணணும்? விவசாயிகள் பயன் பெறவே இழப்பீட்டு தொகை அதை மத்திய அரசும் மாநில அரசும் வழங்குதையா? அதுக்கு நாம என்ன பண்ணணும்? பயன் பெறும் விவசாயிகள் குறைந்த அளவே தொகை தன்னை வங்கியில் செலுத்தி விவசாயிகள் பயன் பெறவே இழப்பீட்டு தொகை அதை மத்திய அரசும் மாநில அரசும் வழங்குதையா? அதுக்கு நாம என்ன பண்ணணும்? முதல்ல நம்ம பதிவு பண்ணிருக்கணும். பயிர் பிறந்த கூட்டுறவு வங்கியில பயிர் கடை வாங்குவாங்க வேற, அவங்க அதுலயும் இன்சூரன்ஸ் முடிச்சிருவாங்க. டூ வீலர் வாங்கினா இன்சூரன்ஸ், கார் வாங்கினா இன்சூரன்ஸ், உழவு மாடு வாங்கினா இன்சூரன்ஸ், பஸ் லோன் வாங்கினா இன்சூரன்ஸ், ஆடு வாங்கினா இன்சூரன்ஸ், அவங்களே இன்சூரன்ஸ் போட்டுதான் அந்த மாதிரி. இப்ப பயிருக்கு இன்சூரன்ஸ் அதுதான் காப்பீடு. பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டம் ஒரு திட்டம், பயிர் வைக்கும்போதே கட்டணும். ஆமா ஆமா, பயிர் வைக்கும் போதே நம்ம பதிவு பண்ணிட்டோம்னா அதுக்குரிய காலம் வந்து அவங்க கிட்ட கேட்கணும். ஒரு ஏக்கராக்கு அவன் நெல்லுக்கு 45 ரூபாய், அப்படி அந்தந்த காலத்துக்கு அந்தந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம கேட்டு அந்த டைம் சொல்லுவாங்க. ஆமா, இந்த காலத்து கூட கட்டணும். ஆமா, அதை கொண்டு போயிட்டு பயிர் கடை வாங்குற விவசாயிகள் அவங்களே வாங்கி கட்டுவாங்க. அப்படி கடன் பெறாத விவசாயிகள் இசேவை மையத்துல போயிட்டு ஆதார் அட்டை குடும்பத்தை அந்த நகர்லாம் இணைச்சு கடங்கள் இதெல்லாம் கொண்டு இணைச்சு இந்த பணத்தை நம்ம கட்டி வச்சோம்னா நமக்கு இந்த இழப்பீடு நேர்ந்தால், இந்த அதாவது மழையினாலும் வறட்சியினாலும் இப்படி ஏதாவது இழப்பீடு நேர்ந்தா, பூச்சிக்கொல்லியினாலும் இழப்பீடு நேர்ந்தா நாம அக்கௌண்ட்டுக்கு அவங்களா பணம் போட்டுருவாங்க. நாம போயிட்டு யார்
மானாவாரி நிலவலுக்கு அரசாங்கம் மேலும் இப்ப வந்து பயிர் காப்பீடு திட்டம் எந்த பயிரா இருந்தாலும் அதுக்கு ஒரு காப்பீடு பண்ணி வைக்கணும். ஏடிஎம்ல போயிட்டு கார்டு போட்டு 5000 ரூபாய் பணம் எடுத்தேன். இவரு போனார் பக்கத்துல அது பாத்துட்டே போய் இவரும் கார்டு வச்சிருந்தாரு போட்டு நம்பரை போட்டு பார்த்தா பணம் வரல. அவரு கேட்டாரு ஏன் நீ பணம் நம்பரை போட்டா உன் கார்டுக்கு 5000 ரூபாய் போட்டா பணம் வந்து எனக்கு வரல ஏன் வரல அப்படின்னு சொன்னா பேங்க்ல எவ்வளவு பணம் கட்டி வச்சுக்கிறேன்னு வரும்போது